பில்கூல் சைட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே ரீமேக் பண்ணி எக்ஸாக்டாக இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இவங்களுடைய லோகோ யூஸ் பண்ணிக்கலாமா வேணாம், நம்மளுக்குன்னு தனியாக என்ன லோகோ இருந்ததுன்னா போடுங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தானே, அதனால் லோகோ இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் நேம்லேயும் கூட போடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்செக்ஷனை விட்டுடுறேன், இந்த பேக்ரவுண்ட் செக்ஷன் மட்டும் பண்ணுறேன். பேனர் செக்ஷன் இதுலேருந்து இந்த ஃபியூச்சர் ஒர்க் வரைக்கும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு இன்னைக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. இந்த ஹோம் பேஜ் எங்கேருந்து வருதுன்னு இதுக்கு முன்னாடி தெரியலனா, இன்னும் ஆல்ரெடி index.php இந்த டைட்டில் அப்படின்னு ஒரு கோடிங் இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த ஹெட்டர். இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்காது. இந்த பேக்ரவுண்ட் இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செக் பண்ணிக்க, கவனமாக பாருங்கள் கர்சர் எங்கெங்கே போகுது, என்னென்ன கிளிக் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் எந்த இமேஜ் அப்லோட் பண்ணல. இன்செக்ட் மீடியான்னு சொல்லிட்டு இங்கே இதெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலர் மாறிடும். ஸோ அப்லோட் கொடுக்குறேன். இப்போ இங்கே இது வந்துச்சு, இப்போ சென்டரில் இப்போ டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறேன். ஹெட்லைன் ஓகேவா, ஹெட்லைன் வந்து எஸ்டு, அதுக்கு நம்ம ஸ்டைல் கலர் ஒயிட்டு, ஃபாண்ட் என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் ஃபாண்ட் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் சர்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட் 46, ஓகே 300. இப்போ இங்கே சென்டென்ஸ் சென்டரில் கொடுப்போம், ஓகேங்களா? இது அப்டேட் டூப்ளிகேட். இந்த பேனர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கும், ஃபிட் த ஃபுல் ஸ்க்ரீன் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஜஸ்ட் அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளும் போஸ்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நோ போஸ்ட் பேஜ் ஃபவுண்டில் நம்ம ஹோம் பேஜ் பண்ணியிருப்போம். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஏன் இங்கே இப்படி வருதுன்னா, இது வரைக்கும் நம்ம ஹோம் பேஜ் டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணல. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த நம்ம யூஆர்எல் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த யூஆர்எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு போய் பார்ப்போம். டேஷ்போர்டில் செட்டிங்ஸ் போகணும், ரீடிங் செட்டிங்ஸில் போய்ட்டு, அதாவது நம்ம டிஃபால்ட்டாக எந்த பேஜை வந்து செட் பண்ணுறோம் அப்படின்றது ஸ்டாட்டிக் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோம் பேஜ் நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அந்த பேஜை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஹோம் பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிட்ஸ் சேஞ்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது வந்துச்சு. ஸோ
இப்போ இங்கே சுற்றி ஒயிட் இருக்கு தெரியுமா, அது என்னன்னு தெரியுமா? நம்ம பாடியோடைய மார்ஜின் தான். ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது என்னன்னு பார்ப்போம். மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே 8 pixel ரன் ஆகுது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஒரு பாடி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதில் மார்ஜின் ஜீரோ பிக்சல், பேடிங் ஜீரோ பிக்சல். மெட்டீரியல்லாம் நீங்கள் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தீம் டாட் ஸ்டேல் ஃபஸ்ட்டு ஒரு சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லைங்களா, அங்கே போயிட்டு கிரியேட் பண்ணிக்கங்க. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடிக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ள வந்து ஸ்டைல் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். மார்ஜின் வந்து 0 pixel, பேடிங் வந்து 0 pixel. சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி கஸ்டம் தீம் மெயில்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. நெட் இல்லாமல் வர எரர் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஹோம் பேஜில் பேனர் இங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்துருக்கோம். இப்போ அடுத்தது பட்டன். மோர்னு ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பட்டன் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல விடுங்க. வந்துடும் இங்கே சென்டருக்கு செலக்ட் பண்ணிங்க, சென்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் நேம் மாற்றுங்க. ஸ்டைலில் போய்ட்டு
கலர் கோட் காப்பி பண்ணிட்டு டெஸ்டிங் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் அண்ட் கார்னர் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு 50 கொடுப்போம். அடடா அதே மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் இருக்கு, ஜஸ்ட் இங்கே போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்புறம் வச்சுருக்கீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் மாறிடும். ஃபான்ட் சைஸ் நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் ஸ்பேசிங் பட்டன் ஃபார்வர்ட் கலர் இங்கே இருக்க போகிறோம். இதெல்லாம் நார்மல் ஸ்டைல், இப்போ ஓவர் ஸ்டைல். பேக்ரவுண்ட் ஐக்கான் வந்து ஜஸ்ட் அதேமாரி ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம அனிமேஷனும் கொடுத்துக்கலாம், ஷேக்கிங் புஷ்ஷு ஃபோலோஸ் அந்த மாதிரி என்ன அனிமேஷன் வேணாலும். ஜஸ்ட் ஷேக்கிங் கொடுத்தீங்கன்னா ஃபோர் ஆகும்போது ஒரு மாதிரி ஷேக் ஆகும், பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அப்டேட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இப்போ அந்த வியூக்கு இந்த வியூக்கு டிஃப்ரெண்ட் எதனா இருக்குன்னு பார்க்குறோம். இந்த பக்கம் ஓவர் ஸ்பேஸ்லாம் இருக்க பாருங்கள், இதில் நம்ம இதில் இருக்காது. இப்போ இது வந்து கொஞ்சம் கீழே வரணும், ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த மார்ஜின் வந்து கொடுத்துக்குறோம். சிஸ்டம் இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஓகே, இப்போதும் இப்போ பேனர் செக்ஷன் முடிஞ்சு. அடுத்தது என்னது, அவர் சர்வீஸ். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறோம், ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரில் இது வந்து பாக்ஸ் டைப்பே இருக்கலாம். இங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு சைட்டில் வந்து H2 ஆட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வரப்போ H3 H4 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய ஃபாண்ட் சைஸு இதே நம்ம கையில் இதோட மாக்கப் இருந்துச்சுங்களா, அதோடைய ஃபாண்ட் சைஸ் எங்கன்னு எடுத்து கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு கலர் செலக்ட் பண்ணிங்க, என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிளாக் கலர் நீங்களும் பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்க.
இங்க பாத்தீங்கன்னா இவங்க இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட தேவைன்னா அந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இமேஜ் வேணாம் போர்டர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு கலர் கிரீன் கலர், அதுக்கு வித் வந்து கேப் அவ்வளோ கேப் தேவையில்லை.